எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு யூஸ்வலான ஒரு விஷயத்தை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி காயின்ஸ் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஓவர் ஃபிஷ் ஃப்ரை. எங்கள் வீட்டில் மிச்சர் இந்த ஃபிஷ் ஃப்ரையை வச்சு தான் நான் இந்த ரெசிபியை பண்ண போகிறேன். ஃபிஷ்ஷை, அந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ் எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அப்படி ஃபிஷ் ஃப்ரை லெஃப்ட் ஓவர் இல்லை அப்படின்னா, உங்ககிட்ட என்ன இருக்கோ, சிக்கனோ மட்டனோ இல்லை வெஜிடபிள்ஸ் எது இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் கொஞ்சமாக ஆனியன்ஸ் போட்டுக்கிறேன், நல்லா குறுகலாக நறுக்கின வெங்காயம். அதுக்கப்புறமா மயனீஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஹோம்மேட் மயனீஸு. நம்மளுக்கு மயனீஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஹோம்மேட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டும் அதிகமாக என்ஹான்ஸ் பண்ணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஹோம்மேட் மயனீஸை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கெச்சப் சேர்த்துக்கிறேன், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தான் சேர்த்துருப்பேன். நீங்களும் அதே மாதிரி கொஞ்சமாக கெச்சப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு ஒன்றோட ஒன்று மேலே வச்சு கவர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுடைய ஃபிஷ் கோல்டு காயின்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு வச்ச பேர், உங்களுக்கு வேணும்னா வேறு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, எனக்கு தோணு பேர் நான் வச்சுட்டேன். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் வந்து நான் அதில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பட்டரை போட்டுட்டு பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய கோல்டு காயின்ஸ் எல்லாத்தையும் அதில் எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து ஒன் சைட் அப் சைட் டவுனாக வந்து அதை திருப்பி போடுங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்வளோ சூப்பராக அதோடைய கலர் மாறி இருக்க பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சிசாமி சீட்ஸ் அதாவது வெள்ளை எல்லாம் அது மேலே தூறேன். சும்மா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. அதே மாதிரி தூவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய பிரெட் காயின்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதெல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம். ரொம்ப அழகான நம்மளுடைய ஃபிஷ் கோல்டு காயின்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.